வணக்கம், இது தமிழ் சமையல் மதுரை டு கோவை. வணக்கம், இன்னைக்கு கிராமத்துக்கே போய் ராகி களி கிண்டி எள்ளு மாவு இடிச்சு இந்த எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம். வாங்க போலாம். இது என்ன கருப்பு இல்லா? கருப்பு இல்ல, ஆனா கொஞ்சம் வெள்ள வெள்ளையா இருக்குது. இடிச்சு இருக்கு. என்ன பண்ணீங்க முதல்ல? கழிஞ்சு போட்டுக்கன்னா அரிச்சு தண்ணி ஊத்தி கழுவி அரைச்சு வச்சுட்டு வடி வச்சுட்டு அப்புறம் உள்ளு குத்தோணுங்க. உள்ளு குத்தி அப்புறம் எடுத்து வெயில போட்டுட்டா கொஞ்ச நேரம் தேய்ச்சோம்னா புடி இது அந்த இதெல்லாம் தோல் வந்துரு. அந்த தோலை காஞ்சி கூட புடைச்சி போட்டுருவோம். சொல்லுங்களை வச்சு புடைப்பேன். முரத்துல புடைச்சி போட்டுங்க. அப்புறம் வறுத்து பிடிக்க வேண்டியதான். இப்போ வறுத்துக்கலாமா? ஏற்கனவே வறுத்து வச்சதா? அந்த பொரிய வறுத்து எடுத்துட்டீங்களா முதல்லயே? பொரிஞ்சிருச்சா? இல்ல சூடு பண்ணி வறுத்ததா? நல்லா சூடு பண்ணத்தாங்க. நல்லா சூடா இருந்தா மனம் வந்துட்டு வந்தீங்கன்னா மனம் இருந்தா நல்லா இல்ல. தண்ணி கொதிக்க வச்சிருக்கீங்களா? ராகி மாவு போட போறீங்களா? போட்டுருங்க. இது என்னங்கம்மா? இது என்ன ஆயுதம்? என்னன்னு சொல்லுங்க. இது என்ன பேர்? குச்சி. இது கலிக்கின்ற குச்சி. கொஞ்ச நேரம் இது கலிக்கின்றதுக்கு மட்டுமே வச்சிருக்கீங்களா? இது மத்தோட பின்னாடி இதே மாதிரி இன்னொரு குச்சி வச்சுக்கோங்க. சுத்தமா இதாது. நல்ல டெக்னிக்கா இருக்கே. இதை விட கவைய வைப்போம். கவையா? கவைய வந்து இப்படி வேண்டாம், பாக்கெட்ல குடிக்க வெச்சுக்குவோம். கவை வெச்சுக அடுப்புல இந்த மிளகடுப்பு வெச்சுக்கனா கிண்டணும்னா இன்னும் நல்லா இருக்கும். போட்டுருங்க. பத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் மாவு அங்கே வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஒரு சம்பளத்தில் சின்ன சம்பளத்தில் ரெண்டாவது செல்ஃபில் நீ இறங்க. அம்மா என்னை தூக்க முடியாது, இறங்க. இந்த களி கிண்டவங்க யாருன்னா எங்க வீட்டுக்காரரோட தாய் மாமாவோட தாய் அம்மாவோட அத்தை, தாய் மாமாவோட வைஃப். இவங்க வந்து என்னோட ஓரகத்தியோட அம்மா, அதனால எனக்கும் அம்மா முறை. ஓரகத்தினா யாருன்னா எங்க வீட்டுக்காரரோட அண்ணே வன்னி. கரெக்டா? அண்ணே வைஃப். ஓரகத்தின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்னொன்று என்னமா சொல்லுவீங்களே? அது என்னது? ஓர்படி. ஓர்படி. ஆமா, எங்க வீட்டுக்காரோட அண்ணன் வந்து அவங்க தாய் மாமா மகளை கட்டியிருக்காங்க. ஒரு குச்சியில வந்து நம்ம கால்ல அமுத்திட்டோம்னா இது அப்படியே ஆசையா புடிச்சுக்கலாம்.
அசையாது இருக்குங்க. அழகா வந்து சாப்பிட்டாங்க சாப்பிடலாம். நாம வாங்கியா இருக்கலாம் நினைச்சோம். அந்த இங்கே இந்த வருஷம் இல்லையா மாமா பார்க்கலாம். சமூகம் கேட்டு தேக்கலாம். ம் ஆ பண்ணிருங்க அங்கே எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தண்ணியெல்லாம் கையில் பட்டு போயிடுறாங்களா? ஒன்றும் ஆகாதுங்கண்ணா. தண்ணி கூட ஏதாவது பண்ணவனு போகிறாங்க எங்கண்ணா. ஒரு கரண்டி கொஞ்சம் வந்துருக்கோங்களே. இந்த இது குழம்பு ஊற்றுற கரண்டிக்கலாம் தேய்ச்சிடுவோம். இப்படி இழுத்தாங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு புல்லு டாட் இருக்குதுல்ல அது கரெக்டாக அல்ல அவ்வளோ. முதல்ல ரெண்டு வச்சு பண்ணீங்க, இப்போ ஒன்று வச்சு. இப்படி எடுத்தாதானே களி வந்து புல்லு உழுகாது. நீ அவ்வளவுதான் களி போட்டுக்க வேண்டியதான். கொண்டு கொண்டு கையில் எடுத்து எடுத்து போட்டீங்கன்னா தங்க அம்மா முடிய விடு விடக்கூடாது. ஒல்லு போட்டு எடுத்து சர்க்கரை வேணா வேற வச்சிருக்கிறேன். அதை எடுத்துட்டு வைக்க எதுலயும் வச்சிருந்தேன். இந்த தப்பாலேயே இப்போ நைட்டு தான் போட்டு வச்ச மாதிரி சித்தி ஒன்று அங்கிருந்து கொண்டு வந்து நல்லா இருக்கான் பார்த்து பாருங்க. குழம்புக்கும் நல்லா அப்படியே குழம்பு ஊத்தும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு அவரப்பருப்பு கீரை இருக்குங்களா? கீரை பருப்பு கீரை அது போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த காலமெல்லாம் அப்பாவும் இப்போவே செஞ்சு நான் செய்வேங்கண்ணே. ஒரு நாளைக்கு செய்வேன் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். இவ்வளோ தண்ணி வச்சா கெடாதுங்களாம்மா? சரி வேணா இது எடுத்துக்கலாங்கண்ணே. எடுத்து அவ்வளோ போஸ்ட்டு கொடுக்கலாம். தயிர் ஊத்தி கழிச்சு நீங்க குமார் மாமா வரப்பெல்லாம் செஞ்சு குடுக்கறது இதுதான். எள்ளு மாவு எப்பயும் இந்த மாதிரி களி ஆட்டி களி செஞ்சுதான் செய்வோங்க. அப்பதான் நல்லா இருக்கு. இல்லைன்னு களி இல்லாட்டினா இன்னொன்னு கல்லே இட்லி பூசி இல்லைக்கண்ணே. இட்லி பூசி இது மேலே பழவாளம் தண்ணி ஊற்றி பெணஞ்சி இட்லி பூசி துணி மேலே அதை பழவாளம் வச்சு புட்டு மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு எடுத்தாலும் நல்லா தேக்குதுங்க. ஆனால் இது மட்டும் டேஸ்ட் வருது. களி கிண்டுனா தான் டேஸ்ட். களி கிண்டுனா தான் டேஸ்ட். இது வந்து ஆட்டாங்கல்ல தானங்க ஆட்டாங்கல்ல. ஆட்டக்கல்ல பேர் என்ன? உரல் இல்ல. இது வந்து இதுக்கு பேர் என்ன? உலக்கையா? உலக்க ஒல்லு வேறையா? தமிழ் டீச்சர் கேளு. உலக்கை தமிழ் டீச்சர் ஒல்லு வேறையாங்க. ஒல்லு வேறமா? அது ஓடக்கட்டில கிடக்கு. சிலிண்டர் ஷேப்ல இருக்கும். இத பொதுவா ஒல்ல தான் இடிப்பாங்க. ஒல்லி இல்ல நம்ம வீட்ல. அதனால உலக்கையில அடிக்கிறீங்க. ஒல்லி இல்லையே. அங்க இருக்குதுங்க. அது காட்டுல பாருங்க. எங்க அங்க ஓடக்கட்டில இருக்கு. தங்கனி வெயில்ல நிக்கிறது இப்படி வா இப்படி வந்துரு. இங்க பாரு இடிக்கிறாங்க பாரு. உனக்கு சாக்லேட் செய்யறாங்க பாரு. சாக்லேட்
எல்லோ சாக்லேட். இது இப்படி இடிக்க முடியாதவங்க மிக்ஸிலையும் போட்டு பொடிச்சுக்கலாமா? கையை விட்டுறாங்க. அந்த கருப்பெல்ல இந்த மாதிரி ரெண்டு குத்து குத்தி தான் நீங்க எடுத்து தண்ணியும் பண்ணிட்டுனே கழுஞ்சு அரிச்சு போடுற கழுவி ஊற வச்சீங்களா? தண்ணியில கழுஞ்சு தண்ணி வடிச்சு ஊத்திட்டு வாஷ் பண்ணி சேர்த்து வச்சிருந்தங்க. வடி வச்சு அப்புறம் ஒரு இது மாதிரி குத்தாருது. குத்திங்க கொஞ்ச நேரம் வெயில் போட்டோம்னா பொட்டெல்லாம் உதாயிருக்கும். அப்புறம் வறுக்கணுங்க. மறுக்காம ஒரு புடவ வச்சிரு நேக்கா வரக்கு. அப்புறம் இப்ப லேசா சூடு பண்ணி மனம் வருது. அது சாக்லேட்ன்றனால சாக்லேட் வருமானு பாக்குது. கிருத்தி பிள்ளையாட்ட சின்ன விளையாட்டம். ஆமா, அவளுக்கு எல்லா மாமனா ரொம்ப பிடிக்கும். அவ இப்படியேதான் நல்ல அமைதியே உங்க தந்துடுவான். திடிக்க அடிக்க நல்ல மனம் வருது. எப்பவுமே இடிக்க அடிக்கத்தான் என்ன வேணும். உனக்கு தக்காளி போட்டுக்கலாமாக்கா? பாட்டிலே எடுங்கண்ணே, அங்கேயே எடுத்து. இது நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை. அதான் நாட்டு சக்கரை. இதே போடுங்க. அவங்க மட்டும்தான் நல்லா எங்க வாங்கினாலும் அளவெல்லாம் கையளவு தான். நாங்க கையளவு தான். நாங்க எல்லாமே நாங்க கையளவு தான். நாங்க அளக்கவே மாட்டோம். கையளவு கண்ணளவு. நான் ஏற்கனவே எள்ளுருண்டை எல்லாம் போட்டிருக்கிறேன். எள்ளுருண்டை கருப்பட்டியில பண்றது, பாகு எடுத்து பண்றது, அப்படியே மிக்சியில அரைச்சு பண்றது, எல்லாமே போட்டிருக்கிறேன். அளவுகளோட போட்டுக்கிறேன். நாங்க அளவு எல்லாம் போடுறோம். நிதானத்துல போடுறோம். ஆனா நம்ம மிக்ஸியில பண்றதெல்லாம் விட இதுதான் டேஸ்ட். முக்காளி எடுத்துக்கிறேன். நான் உட்காந்து முக்காளி எடுத்து உட்காந்து இருக்கட்டும் இருக்கட்டும். கொஞ்சம் எடுத்து ட்ரக்கை எடுத்துட்டு அடியில மேல நிரட்டி விடுவோம்ல. அடியில நல்ல மாவு இருந்துச்சு. அதெல்லாம் மாவா இருக்குங்க. இது அதுல சிக்கிக்கதா எடுக்கணும். ராகியும் கால்சியம், எள்ளும் கால்சியம். இந்த உருண்டையே ஒரு கால்சியம் சத்து உள்ள உருண்டை. இந்த தடவை நிறைய தோல் எடுத்துட்டாங்களா? அப்போ எப்பயும் ரொம்ப கருப்பா இருக்கும்ல. கொஞ்ச நேரம் வெள்ளெல்லு, அதனால கொஞ்சம் வெள்ளையா இருக்குது. கருப்பெல்லும் இருக்குது, வெள்ளெல்லும் இருக்குது. விளையாட போறதுக்கு நிக்குதுங்க. பாத்தீங்கன்னா
பத்திலையும் போட்டுக்கலாம். சரியா இருக்குதா? கொஞ்சம் வெளியில வச்சா இறுகிடும், கொஞ்சம் ஈரத்தனமா ஈரப்பதமா இருக்குது. சரியா இருக்குதா? இனிப்பு எடுத்ததுக்குள்ள கூட அப்புறம் எல்லாம் போட்டு ஒரு முட்டை கலக்கிக்கலாம். ஒரு ஊசி கருப்பாயும் நீங்கள் அதே கலக்கிங்க, எல்லாம் போட்டு எடுத்தீங்களா? கலக்கிட்டு கருப்பாயிரும். இது ஒரு கருங்கோழி செஞ்சிருந்தாங்களே இன்னைக்கு, அதுக்கு பேர் என்ன? கடக்கநாத். கடக்கநாத் அது நல்லா இருக்கு, அது நல்லா நல்லதாம்மா. யாதி வராதரை சாப்பிட்டா சாப்பிட்டா நாலு கோழியில ஒரு கோழி கடக்கநாத்தா, அது போட்டதால டேஸ்ட் நல்ல நிறைய இருந்து. நாங்க வாங்கிட்டு வந்தங்க போய் முதல் நாங்க வச்சிருந்தோம், அப்புறம் அந்த இவங்க வீட்டுல அவங்களும் இதேதான் நாட்டுக்கோழியே தான் பண்ண வச்சிருக்காங்க. அவங்க வீட்லயே அப்படியே வளருது, வளருது. மீதி மூணு கோழி நம்ம பண்ணி இதே போட்டுக்கலாமா? போடு, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சக்கரையை போட்டு மூணு தடவை போட்டு வச்சுக்கலாம். இங்க எல்லாம் மாப்பிள்ள வந்தா இதுதான் மெயினா செஞ்சு குடுக்கறாங்க ஸ்வீட்டுக்கு, மருமகனுக்கு. அதான் மாமா சொல்லுவாங்களே, ஆயா வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, இப்ப அம்மா வந்து குமார் மாமாக்கு செஞ்சு குடுக்கறாங்க. ஆயா வந்தா ரெண்டு டிஷ்ஷு, ஒன்னு வந்து குடல் ரத்தம், இன்னொன்னு வந்து எள்ளுருண்டை எள்ளு மாவு, இன்னொன்னு வந்து இந்த கடலை பருப்பு வேக வச்சு நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் போட்டு செய்வோம். வேக வச்சு நம்ம இது சுளியத்துக்கு போடுறீங்களே, அதுக்கு போடுறீங்களா அந்த உள்ள மிக்ஸ், அந்த அதே தான் சேம். நீங்க அந்த உள்ள வைக்கிறது கடலைப்பருப்பு வைக்கிறது கொஞ்ச நேரம் ஆகணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் இருந்தா இறுகிடும், அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்ப எனக்கு டேஸ்ட் கொஞ்சம் கையில கொடுங்க. சின்னது சின்ன உருண்டை போதும். உருண்டை பிடிக்கிறதுதான் என்னோட கோ சிஸ்டர். ஓரகத்தி, ஓர்படி, வேற ஏதாவது பேர் இருக்கா? கிராமத்துல பாரம்பரியமா எப்படி செய்வாங்க வீடியோல காமிச்சேன். பயங்கர டேஸ்டா இருக்குங்கம்மா, இனிப்பு எல்லாம் சரியா இருக்குது, நல்ல டேஸ்ட்மா. இது பாருங்க, இது செய்யறப்ப எவ்வளவு இலக்கமா இருந்துச்சு, இப்ப இன்னைக்கு நல்லா இறுகிருச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம வீட்டில் மிக்சியில் ஆட்டி செய்கிற எள்ளு மாவை விட இந்த எள்ளு மாவு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சத்தான உணவு சமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சமையல், மதுரை டு கோவை. அன்புடன் ஷியாமலா சத்யசீலன். நன்றி.